சூப்பரான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க, தேங்க்யூ. சங்கத்தலைவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஆக்டிங் கரியரை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்ச போது எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட படம் வந்து சங்கத்தலைவன். அதுக்கு முக்கியமான முதல் நன்றி நான் வந்து பேல்ராஜ் சாருக்கு தான் சொல்லணும். சார் இல்லைனா இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்காது. இது வந்து ரொம்ப எதேச்சியாக நான் நினச்சது இல்லை. சினிமாவில் வந்து கரெக்டான சமயம், நேரம், லக்கு இதெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்லி, பட் இந்த படத்தில் எனக்கு இது அமைஞ்சதை பார்க்கும்பொழுது அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. வேல்ராஜ் சாரை எதேச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, அப்போ வந்து அவர் ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேட்டு வாட்ஸ்அப்பில் நான் அவருக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். உடனே அதை மணிமாறன் சார் பார்த்தாரு. அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து மணிமாறன் சார்கிட்ட பேசினேன். அப்பயும் வந்து நடந்த அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் கிராமத்து போனால் நடிக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். இது பேசும்பொழுது எனக்கு மறுபடியும் வந்தது வந்து ஒரு லீடாக நம்மளை கூப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய ஸ்டெப். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிவிஷனில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க சினிமாவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் லீடாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மேடையில் உட்காந்துட்டு எந்த ஆண்களும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவங்களா இல்லை. அதுக்கு நான் வந்து அந்த லக் அண்ட் டைமுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மணிமாறன் சார் அந்த ஒரு விஷயத்த சொன்னார். இன்னொரு விஷயம் வந்து கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் அவங்க அவ்வளோ கலர்லாம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. அதனால நானே வந்து இந்த மேக்கப் டெஸ்ட், லுக் டெஸ்ட் மூத்தலாம் சார் நான் வந்து கொஞ்சம் கலர் குறைக்கணுமா அப்படிலாம் கேட்கும் போது அதெல்லாம் வேணவே வேணாம், நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி கருணா சாரும் வந்து ஷூட்டிங் போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார், யார் சொன்னாங்க கிராமத்து பொண்ணுங்கன்னா உங்களை மாதிரி கலர், உங்களை விட இன்னும் கலராக கூட நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் பண்ணுற விஷயம் தான் சொல்லி. ஸோ அந்த விதத்தில் சமுத்திரகணி சார், சமுத்திரகணி சார்னு எனக்கு அவர் வராது, அவர் எனக்கு அண்ணா, ராக்கி பிரதர், அவரோட பேரா நான் நடிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக இருந்தது. மணிமாறன் சார் வந்து சமுத்திரகணி சாருக்கு ஒய்ஃபாக நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கும் போது சார் அவர் என்னுடைய ராக்கி அண்ணா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னங்க இது உங்ககிட்ட கேட்டால் ராக்கி அண்ணான்றீங்க, அவர்கிட்ட நீங்கள் தான் பேர்னு சொன்னால் வந்து நம்ம தங்கச்சினா அப்படின்றாரு. இது என்ன, நாங்கள் என்ன மாதிரி படம் எடுக்கிறதுங்க அப்படின்பாரு. ஸோ எனக்கு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னா ஒரு அமேசிங் டீம். அந்த அமேசிங் டீம் வந்து பொண்ணுங்களுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல கதாபாத்திரங்களை முழுமையா அதை வந்து காமிக்கிற கூடிய ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ் எல்லாருமே இணைஞ்ச டீம்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து வெற்றிமாறன் சார் அவரோட ஒரு ஃபேனட்டிக்னா, எப்படி வந்து ஒரு ரஜினி சார் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணுமோ அதே மாதிரி வெற்றிமாறன் சார் படம்னா நான் அவ்வளவு வந்து துடிப்பேன். இந்த மாதிரி ஒரு அவருடைய கம்பெனி பேனர்ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் அந்த டைம் அண்ட் லக் ஃபேக்டர் தான் நான் நன்றி சொல்லணும். என்னை அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த என்டையர் டீமும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை, ரெஸ்பான்சிபிளான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இனிமே நீங்க தான் அதுக்கு சப்போர்ட் சொல்லணும். நன்றி, வணக்கம்.